திருவசனத்தை நோக்கி கடந்து செல்வோம். யோவான் சுவிசேஷம் 6:12. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு, அவர்கள் 5,000 பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பின்பு, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். ஒரு வித்தியாசமான ஒரு வாக்குத்தத்தங்களை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் பார்த்து சொல்றார், சீஷர்ல பார்த்து, எப்பா எல்லாம் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. 5,000 பேர் சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. திருப்தி அடைஞ்சிட்டாங்களா? சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. சரிப்பா, இந்த சாப்பிட்டு போக மிச்சம் இருக்கு பத்தியா? ஆமா. அந்த மீதமான துணிக்கைகளை சேர்த்து சேதமாகாதபடிக்கு சேர்த்து வையுங்கள் அப்படிங்கிறார். ஆனா ஆங்கில வேதாமத்துல மொழிபெயர்ப்புல ரொம்ப அருமையா இருக்கும். அது அழகா சொல்வார், ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு நீங்கள் திரும்பி நினைப்பதற்காக அதை சேர்த்து வையுங்கள். சொல்லுங்க, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு நீங்கள் திரும்ப நினைப்பதற்காக சேர்த்து வைங்க. அந்த நாட்கள்லயே ஃபுட்டை வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு 2,000 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அப்பன் சொல்லிட்டு போயிட்டார். நம்பாளுங்க இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. 2,000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சாப்பாடை வீணாக்க கூடாதுன்றத இயேசு வெளியரங்கமா சொல்லியிருக்கிறார். டோன்ட் வேஸ்ட் யுவர் ஃபுட். உங்களுடைய உணவுகளை தயவு செய்து வீணாக்காது. இது முதல் எழுத்தின்படி உள்ள ஒரு வார்த்தையை உங்களுக்கு பதிவிடுகிறேன். தயவு செய்து வீட்டில் சாப்பாடை ரோட்டில் கொட்டாதீங்க, கீழே கொட்டாதீங்க. அளவோட சமைங்க, அளவோட சாப்பிடுங்க. ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க. மிச்சம் இருந்தால் யாருக்கா கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இப்போ அந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் இப்போ இல்லை. அதனால தயவு செய்து உணவுகளை வீணாக்காதீங்க. ஏன்னா நவரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் தெரியாது. அதனால் தயவு செய்து உணவுகளை வீணாக்காதீங்க. உங்கள் வீட்டில் தேவையில்லாத அதாவது பொருட்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இல்லாதவர்களுக்கு கொடுங்க. உங்க பாருங்க, அடுத்த மாசம் கிறிஸ்துமஸ் மாதம்னுவோம், பாருங்கூட உங்கள்ட்ட நிறைய புடவை இருக்கும், பீரோ நிறைய அடிக்கடிக்க வச்சிருப்பீங்க. இதுக்காக இன்னொரு பீரோ வாங்கலான்னு கூட ஆசைப்படுவீங்க. தயவு செய்து நீங்கள் உபயோகிக்காத பொருளை கிளியாததை சொல்லுகிறேன், கிளியாத அந்த மாதிரி பொருட்களை, புடவைகளையோ ட்ரெஸ்ஸஸையோ எடுத்து இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்க. ஆண்டவர் சொல்ற, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதமான துணிக்கைகளை நினைத்து பார்க்கும்படி சேர்த்துவேன். ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதமான துணிக்கைகளை நினைத்து பார்க்கும்படி சேர்த்து வைங்க. நான் இப்பொழுது நல்ல ஒரு காரியத்தோடு உங்களை கடந்து போக விரும்புகிறேன். நம்முடைய மைண்ட் தான் ஒரு பேஸ்கட். நம்முடைய மைண்ட்ல எது வேணாலும் விழுவோம். சில விஷயத்தை மறந்துடுவோம், சில விஷயத்தை மறக்க மாட்டோம். இப்படிதான் நம்முடைய மனநிலை தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வடிவமைக்கப்பட்ட மனது இருக்க ஒரு பேஸ்கட் போல. இந்த பேஸ்கட்குள்ள நீங்க என்னத்தை போடுறீங்களோ அதோடைய வெளிப்பாடு தான் உங்கள் முகத்திலோ, உங்கள் வாயிலோ, உங்கள் நடத்தையிலோ எல்லாத்திலும் வெளிப்படும். தயவு செய்து உங்கள் மனதை வைத்து தான் எல்லாமே. அதனால் உங்க பேஸ்கட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்க மனதுன்ற பேஸ்கட்டை குப்பை தொட்டி ஆக்கிடாதீங்க. தயவுசெய்து நசிங்க, சுத்தமா வச்சுங்க. உங்க மனதுன்ற பேஸ்கட்டை நல்லா வச்சுங்க. இது ஒரு நல்ல கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அறிகுறி. அடுத்த விஷயத்துக்கு நான் ஒரு விஷயத்த சொல்ல வருகிறேன், ஒரு நல்ல புரிஞ்சுங்க. அதாவது எனக்கு இதுவரை தேவன் செய்ததை நான் எப்பொழுது நினைக்காமல் போகிறனோ இனி அவர் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு என்னிடத்தில் குறைந்து போகிறது. இதுவரை எனக்கு தேவன் செய்த அற்புதங்களை எப்பொழுது நான் நினைக்காமல் மறந்து போகிறேனோ அப்பொழுதே நான் எதிர்பார்த்திருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கை அல்ல, அற்புதங்கள், அதிசயங்கள், ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் என்னிடத்தில் குறைந்து போகிறது. அந்த எதிர்பார்ப்புகள் குறைய நான் இதை மறந்தனால அந்த காரியத்தை பெறுவதற்குரிய வாய்ப்பை நான் இழந்து போகிறேன். கிடைக்குமா கிடைக்காதா என்று கேள்விக்குறியோடு வாழ்கிறேன். புரிந்தவர்கள் ஆமேன்னு சொல்லுங்க. மறந்துடக்கூடாது, ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 5,000 பேருக்கு 5 அப்பம் 2 மீன் 5,000 பேர் கொடுத்தார். சொல்லுங்க, 5 அப்பம் 2 மீன், 7 அப்பம் 2 மீன், என்ன கணக்கு இது? அதுதான் அழகா சொன்னான், அற்புத கணக்கு அப்படின்னா. புரியல, என்ன கணக்குங்க இது?
அஞ்சப்பர் ரெண்டு மீன் 5000 பேர், இப்ப 7 அப்பர் ரெண்டு மீன்னா 7000 பேர் தான் கொடுக்கணும். ஆனா 4000 பேருக்கு தான் கொடுக்குறாரு. என்ன கணக்கு இது? அற்புத கணக்குன்னா ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன், அற்புதம் தேவையுள்ள இடத்திலே தேவையான அற்புதங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் இப்பவும் சொல்றேன், உங்க மனதில் ஒரு அந்த பேஸ்கெட்ல ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பதிவு செய்து கொள்ளணும். எதை பதிவு செய்தோம்னா, என் மனது கடவுளுடைய அற்புதத்தை எதிர்பார்ப்பதற்கு முன்னதாக அவர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்கக்கூடிய இருதயம் வேண்டும். ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மறந்துடுறான், தான் இருந்த நிலையை மறந்துடுறான், வாழ்ந்த நிலையை மறந்துடுறான், பாவியா கடந்ததை மறந்துடுறான். யோசித்து பாருங்க, தன்னுடைய சூழலை மறந்துட்டான். சில பேர் பார்த்தீங்கன்னா கையில 10,000 ரூபாய் வந்துச்சுனாவே பறக்குறான். பாருங்க, அடுத்த நாள் விழுந்துடுறான். அது அடுத்தது திடீர்னு ஒரு நியூ ட்ரெஸ் போட்டா சில பேர்ல சபையில கையில பிடிக்க முடியல, மறந்துடுறோம் மறந்துடுறோம். நம்மை இரட்சித்தவரை மறந்துட்டோம், நம்மை அழைத்தவரை மறந்துட்டோம், எந்த சூழல்ல நம்முடைய பாவங்களை மன்னித்தார்ன்றத மறந்துட்டோம், எந்த சூழல்ல நீங்க எதிர்பார்த்திராத ஒரு அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செஞ்சார்ன்றத மறந்துட்டோம். இதெல்லாம் மறந்தனாலதான் எதிர்கொள்ள முடிய நல்ல நன்மையான விஷயங்கள் இன்னும் கேள்விக்குறியாவே இருக்குது. பாருங்க, இயேசு கிறிஸ்து இப்போ ஒரு வார்த்தை சொல்றார், அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 16:8 நான் வாசிக்கிறேன். இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை, அதாவது இவங்க சாப்பாடை இந்த மிச்சமானதை எடுத்துட்டு வரலன்னு நினைச்சிட்டு இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை புளித்த மாவை கொடுத்து எச்சரிக்கையா இருங்கள் பேசுற பேசும்பொழுது இவங்க அவர் பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய புளித்த மாவை பத்தி பேசிட்டு இருக்க, அவங்க டாக்டரினை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இப்ப இவங்க ஐயோ நம்ம பிரெட் எல்லாம் எடுத்துட்டு வராதனாலதான் இயேசு இதை பத்தி பேசுறாரோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்ப வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இப்ப கவனிக்கிறாங்க. இப்ப இயேசு இதை பார்த்து சொல்றார், இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? பேஸ்கெட் உள்ளார ஃபர்ஸ்ட் உணர்வு வேணும். அந்த பேஸ்கெட் குள்ளார நீங்க வைக்கிறது முதல்ல உணர்வு இருக்கணும். நீங்கள் இன்னும் உணரவில்லையா? சொல்றார், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? என்ன செய்யலையா? இதே யோவான் 6:10 படிச்சீங்கன்னா, இந்த பிரெட்டோட இந்த 5000 அப்பத்தை மிச்ச பிரெட்டோட 12 கூட நிறைய எடுத்துட்டு அடுத்த கடைக்கு போயிடுவாங்க. இவங்க இங்க வந்து தேடுவாங்க, இயேசுவை காணான்ட்டு அடுத்த கடைக்கு வருவாங்க. இயேசு சொல்வாரு, நீங்கள் அற்புதங்களை கண்டல்ல, அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததினாலே என்னை தேடுகிறீர்கள். நீங்க எதிர்பார்த்திருக்கிற எந்த ஒரு முடிவாவோ நன்மையாவோ இருக்கட்டும், அது எதை வைத்திருக்குன்னா, நீங்க இதுவரை அவர் செய்த அற்புதத்தை உணர்ந்து நினைச்சு வாழ்றத வச்சுதான் உங்களுடைய அடுத்த நிலை பேஸ்கெட் நிரம்புமா நிரம்பலையான்னு இருக்குது. தலையில சொல்லுங்க பாருலாம். இப்ப இந்த பேஸ்கெட்ல 2 விஷயம் இருக்கணும், உணர்வும் நினைவும் இருக்கணும். சொல்லுங்க என்ன இருக்கணும்? இந்த உணர்வும் நினைவும் இல்ல, நீ எதை எதிர்பார்த்திருந்தாலும் கேள்விக்குறியாய்தான் இருக்கும், நீ எதை எதிர்பார்த்திருந்தாலும் வெற்றிடமாய்தான் இருக்கும். ஆண்டு செய்ய போறது நிறைய பேர் அந்த மாதிரி விஷயத்துல ஏமாந்து போயிட்டோம். ஏன்னா நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டோம். சில நன்மைகளை பெற்று, நிறைய நன்மைகள் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. இதை ஃபீல் பண்ணி பாருங்க, முதல்ல ஒவ்வொரு நிமிஷமும் வரக்கூடாது. ஒவ்வொரு காலையில கிளம்புனேன், ஃபீவரிஷா இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீவரிஷா இருக்குதுன்னு. சரி, ஏசியில இருந்தாலும் ஃபீவரிஷா இருக்கும். வந்தேன், கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனேன், நம்மளை கொஞ்சம் உட்காந்து அப்படியே ஜோம் பண்ணேன். ஜோம், ஐ எம் ஃப்ரீ. மதுரை கூடாது ஃப்ரீ. ஆமாம், இன்னைக்கு 1, 2, 3 இடங்களில் இரவு வரைக்கும் 10:30 வரைக்கும் பேசுவேன். மதுரை கூடாது, நல்ல பலனை தருவார், நல்ல சுகத்தை தருவார், ட்ராவலிங் ஆசீர்வதிப்பார். யோசிச்சு பாருங்க, புரியுங்களா? இட்ஸ் அ கிரேஸ் ஆஃப் காட், தேவ கிருபை. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன், எவ்வளோ விஷயங்கள்.
அப்படியே இங்க வலிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? வலிச்சால நான் பயந்ததே கிடையாது. நான் சொல்லுவேன், ஆண்டவரே எத்தனையோ நிலையிலிருந்து என்னை நடத்துனீங்க, இதெல்லாம் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் பண்ணுவேன். கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சச்சுக்கச்சக்கும் காணாம ஒன்றும் செய்யாதுங்க. சொல்லுங்க என்ன செய்யாது? நீ அவசரப்பட்டு இங்கே வலிக்குதுன்னு நேராக போய் படுத்துடுற, அவன் எல்லாத்தையும் வச்சு உன்னை ஒரு வழியாக முடிச்சிடறான். புரியுமா? சுகமாக இருக்கிறான். நேத்து நடந்தது, முந்தானத்து நடந்தது, 25 ஆண்டுகளாய் அவர் என்னைக்கு கரம் பிடித்தாரோ அவர் கடத்தை நாம் பிடிச்சனோ, இப்படிதான் கரம் பிடிச்சிருக்கிறோம். எப்படி கைய பிடிங்க? அவர் மட்டும் என்ன பிடிச்சிக்குங்கப்பான்லாம் சொல்லாதீங்க. நீங்க பிடிச்ச மாதிரி நான் என்ன செய்யறேன் பாருங்க. இப்படி பிடிக்கும். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை ஆதரித்து வருகிறது. உங்களையும் தேவன் வைத்திருக்கிறார், அதன் மூலம் உணருங்க. இல்லாத ஒன்றை கண்டு நீ ஆசைப்படாதே. இன்றைக்கு இதுவரைக்கும் தேவன் உனக்கு செய்த அற்புதங்களும் அதிசயங்களும் கொஞ்ச நிஜம் அல்ல, பலவிதமான அற்புதம். எவ்வளவோ தீங்குகளுக்கு உன்னை தூரமாக்கி இருக்கிறார், துஷ்டனுக்கு உன்னை தூரமாக்கி இருக்கிறார், கொடுமைக்கு உன்னை தூரமாக்கி இருக்கிறார், வியாதிகளுக்கு உன்னை தூரமாக்கி இருக்கிறார். உன் பக்க வழியாய் வந்தார்கள், வேறு வழியாய் ஓடி போனார்கள். எவ்வளவோ நன்மைகளை கடவுள் செஞ்சிருக்கிறார். அத ஒவ்வொரு நிமிஷமும் நீங்க ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண ஃபீல் பண்ண அதை உணர 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 தான் நன்றி சொல்ல முடியும். உணராமல் நன்றி சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது, நன்றி சொல்லவே முடியாது. ஒரு வாசகத்தை வாசிப்போம். சங்கீதம் 105:6. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அருமையான வார்த்தை. 100 வாசகத்தை வாசிக்கிறேன். 106:7 வாசிக்கிறேன். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் என்ன செய்யலையா? இன்னங்க கொஞ்சம் இந்த அதிசயம் வாங்க எகிப்து தேசத்துல. பார்வோன் நடுங்குறான், பார்வன் நடுங்குறாங்க. நடக்கிற அதிசயத்தெல்லாம் பார்க்கும்போது பார்வன் நடுங்குறான். அவனால முடியல, ஐயோ ஃபேஸ் பண்ண முடியல. மோசே கூட்டு கூட்டு பேசுறான். கர்த்தர் எகிப்து தேசத்திலே செய்த அற்புதங்களை உணராமலும், அடுத்த வார்த்தை சொல்றா பாருங்க, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய். உணராமலும் நினையாமலும் போய். சொல்லுங்க பார்க்கலாம். உணராமலும் சொல்லுங்க திரும்ப. உணராமலும் நினையாமலும். அப்ப உங்க பேஸ்கெட்ல என்ன இருக்கணும்? உணர்றதும், ஆமா உணரணும், நினைக்கணும். சொல்லுங்க உணரணும், உணரணும். அதாவது என்னப்பா வீட்டில் பணம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்பா கொஞ்சம் தான் யா இருக்கு, ஏன் ஆண்டவர் இப்படி சோதிக்கிறார் அப்படின்ற வாயில அந்த வார்த்தை வாரத்துக்கு முன்னாடி 10 நாளுக்கு முன்னாடி கத்த உன்னை இந்த இடத்துல மேன்மையா வச்சு தான் நினைச்சு பார்த்தினா நினைக்காமலும் போனா இதான் நிலை. சில வாயில வரதெல்லாம் பாருங்களேன், இன்னத்தை கர்த்தர் கடவுள் பெருசா செஞ்சிட்டார் பாருங்க. எடுத்த வீட்டுக்காரன் நல்லா தான் இருக்கிறான். கடந்து வந்த பாதைகளை கொஞ்சமாவது உணர்ந்து பாருங்க. நீங்க இருக்கிற நிலையை கொஞ்சமாவது உணர்ந்து பாருங்க. அதை நினைச்சு பாருங்க. நினைச்சு பார்த்தீங்கன்னா நன்மையானதை கர்த்தர் செய்வார். ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சவர் மறந்து போய்விடாது. அதனால்தான் சங்கீதம் 103 இவ்வளவு அருமையாய் பதிவு செய்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே அவர் செய்த நன்மைகளை மறவாதே. சொல்லுங்க மறவாதே.
அதாவது ஒன்று நினச்சி பார்த்தோம்னா அவ்வளோ ஆசையாக நினைக்கும், ஒரு தேவ மனிதர் இப்படியாகி ஒரு மேடையில் நின்று பேசுகிறார், ஏன்னா கூரை வீடு கூட கிடையாது, ஏன்னு மனைவியும் அப்படியே மலையில் நினச்சிக்கிட்டே தான் வாழ்ந்தோம், ராமேஸ்வரத்துக்கு வரும்பொழுது ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தோம், எங்களுக்கு கடவுளை தவிர வேறு நம்பிக்கையே கிடையாது, பாதி நாட்கள் கடற்கரையிலே படுத்து உறங்கியிருக்கிறோம் ரெண்டு பேரும், இரவு சில நேரத்தில் மழை பெய்யும், ஊழியக்காரன் இப்படிதான் வந்தோம். இன்னைக்கு அந்த மனுஷன் அந்த ராமேஸ்வரத்தில் கத்த பிரம்மாண்டமாக கொண்டு பண்ணி வச்சிருக்கிறேன். பிரம்மாண்டமாக கொண்டு வந்து காரணம் என்ன தெரியுமா, அந்த நாளை மறக்கல. இன்னைக்கும் நாங்கள் நான் சில நேரத்தில் வெளியே பாய வரிச்சு படுத்துருப்பேன் ஜெபத்தோடதுல, கொஞ்சம் காற்று வரட்டுன்னு கண்ணை முடிச்சு பார்ப்பேன், அவர் ஏதாவது வந்துருந்தார்னா பக்கத்தில் பாய வரிச்சு படுத்துருப்பார். ஒரு எளிமை, அவ்வளோ வசதிகள் இருக்கட்டும், அந்த வேஷ்டி தான், அந்த சட்டை தான், அந்த ஜிப்பா தான், அந்த பேக்கு தான், மாறலையே. நம்ம கொஞ்சம் ஆராய்ட்டு அப்படி போட்டு பார்க்குறோம், அப்படி வச்சு பார்க்குறோம், நிச்சு பார்க்குறோம், அப்படி போ புது வருஷத்துக்கு ஒரு கோட்டு, மதுரை கூட அதுக்கு ஒரு கோட்டு, எல்லாம் போட்டு போட்டில் பார்க்குறோம், போட்டுப்போம். வேணாம்னு சொல்ல, கடந்த காலத்தை மறக்கக்கூடாது, மறக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. உங்கள் பேஸ்கெட்டு ஏதோ சம்திங் ராங்காக இருக்குது, உங்கள் பேஸ்கெட்டு உணர்றதும் இல்லை, அதனால் நினைவு கூடுறதும் இல்லை, உங்கள் பேஸ்கெட் அப்படி தான் இருக்குது, எம்டியாக இருக்குது, வேற எல்லாம் கிடக்குது. வேணாம், அன்னைக்கு திட்டி இல்லை நீ என்ன, அன்னைக்கு மோச்சு பார்த்தீங்களே நீனே, ஆமாம் அன்னைக்கு எப்படி பேசின நீனே, மதுரை கூட இதெல்லாம் மைண்ட்ல இருக்குது. அந்த மைண்ட் உள்ள பேஸ்கெட்டை நீக்கிட்டு உங்க பேஸ்கெட்டை தேவனை குறித்த உணர்வும் தேவன் செய்த நன்மைகளை நினைக்கிற நினைவும் நிரம்பி வழிவதாக, அப்பொழுதுதான் வரும் நாட்களுடைய நன்மை பெரிதாக இருக்கும். ஹலேலூயா. ஆண்டவர் துதிக்கிறவனை காட்டிலும் நன்றி அறிதல் உள்ளவனை தேடுகிறார். நன்றாய் கவனித்துங்க, துதிக்கிறவனை காட்டிலும் நன்றி அறிதல். சில பேர் துதிக்க கூட தெரியாதுங்க, பேர் சொல்ல கூட தெரியாதுங்க, ஆனா அந்த மனிதனுக்குள்ளார உள்ளார இருந்த நன்றி பொங்கி வரும் பாருங்க. பா என்ன காத்தீங்களே, நன்றின்னு சொல்லி வருது பாத்துங்க. அந்த நன்றி அறிதல் உள்ளவனை தான் கர்த்தர் தேடுகிறார். உனக்கு செய்த நன்மைகள் எவ்வளவு, நன்றி கெட்டவனாய் இருக்காதே, நன்றி மறந்தவனாய் இருக்காதே, ஒன்பது குஷ்டரோகியை போல இருக்காதே. அந்த ஒன்பது பேர் புத்தி எங்கதான் இருந்துச்சு, வீட்டுலதான் இருந்துச்சு, எப்ப பொண்டாட்டி பிள்ளைய போய் பார்க்க போறோம் தான் இருந்துச்சு. ஆனா ஒருவன், ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து, அவன் போன தூரம் திரும்பி வந்த தூரத்தை எல்லாம் கணக்கிட்டு சொல்லுகிறார்கள், சுமார் குறைஞ்சது 40 miles இருந்து 60 miles வரைக்கும் இருக்குமா. நான் உண்மையா சொல்றேன், சில நேரங்கள்ல என் சரீரத்துல ஏதோ பலகீனமா அசதிகள் வரும் பொழுது, ரொம்ப பலகீனமா இருக்கும் பொழுதோ, இல்லை மனைவிக்கு ஏதாவது பலகீனங்கள் ஏற்படும் பொழுதோ, இந்த மாதிரி டிஸ்டர்ப் வரும் பொழுதோ, நான் ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்வேன், ஆண்டவரே இந்த இடத்துல நான் செலவு பண்ணுகிற பணத்தை நான் எடுத்து வைத்து ஊழியத்துக்கு கொடுக்க விரும்புகிறேன், ஆண்டவரே இதை நான் டெடிகேட் பண்ணனால நிறைய விஷயங்கள் வந்து வியாதியிலிருந்து கத்தரை நான் காப்பாத்திருக்கிறேன். அதை ஒரு நாளாக நம்ம நினைச்சு பார்த்துருக்குறோமா, அதை உணர்ந்துருக்குறோமா? டாக்டர்கிட்ட போவோம் கொடுப்போம், வக்கீல்கிட்ட போவோம் கொடுப்போம், அவன் வட்டி கடைக்காரன் போவோம் கொடுப்போம், ஆனா கர்த்தருக்குன்னு அந்த சந்தோஷமா நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் இல்லையே, அவன் அத்தனை மைல் தூரம் ஒடியாந்து அவர் பாதத்துல விழுந்து நன்றி சொல்லி அவர் தேவனை மகிமைப்படுத்த சொன்னார், இந்த அந்நியனே ஒளிய வேறு ஒருவனை மகிமைப்படுத்த வரவில்லையே. நன்றி சொல்ற தேங்க்ஸ் பண்ணுங்க. உங்க பேஸ்கெட்டை எதுல வைக்க போறீங்க, உங்க பேஸ்கெட் உள்ளார எதை வைக்க போறீங்க? உணர்வும் நினைவும். யாரை குறித்த உணர்வு? கர்த்தர் செய்ததை குறித்த உணர்வும் கர்த்தர் செஞ்சதை குறித்த நினைவு. இதனால உங்க பேஸ்கெட்டை நிரப்புங்க, நிரப்பி டெய்லி இதை தேங்க்ஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் தேங்க்ஸ் பண்ணுங்க, பல விஷயத்தையும் தேங்க்ஸ். நீங்க தேங்க்ஸ் பண்றதுல பெருகிக்கிட்டே இருங்க, நன்றி சொல்றதுல அப்படியே பெருகிக்கிட்டே இருங்க, தேங்க்ஸ் பண்ணுங்க. எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்லுங்க. பாவியா இருந்த பொழுது என்ன ரசித்தீரே, என்ன பரிசுத்தமாக்கினீரே, வியாதியா இருந்த பொழுது நோய சுகம், இந்த ஒன்னொன்னுக்கும் ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தேங்க்ஸ் பண்ண பண்ண வரப்போகிற நன்மைகள் நீங்க எதிர்பார்த்தது கேள்விக்குறியா இருக்காது, ஆச்சரியமாயிருக்கும், ஆச்சரியமாயிருக்கும். கர்த்தர் அப்படி மாற்றுவார் நிச்சயம்.